ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த கொரோனா சிச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலான்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, ஒரு செல்ஃப் டெஸ்ட் கிட். அதோட பெயர் கோவிசெல்ஃப். இந்த கிட்டை மைலாப் லைஃப் சொல்யூஷன்ஸ் ப்ரைவேட் லிமிட்டெட் பூனே தயாரிச்சிருக்காங்க. இதோட யூஸ் என்னென்னா, கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையான்னு நாமவே டெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம லேபில் போய் டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கிட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மைலாப் கம்பெனி ஒரு வீடியோ மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதையும் இப்போ பார்க்கலாம். அதற்கு சுத்தமான ஒரு இடம் வேணும். அதில் ஒரு டேபிளை நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுக்காங்க. கைகளை சோப்போட்டு கழுவிக்கணும். இப்போ டெஸ்ட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் ரெடியாக டேபிளை எடுத்து வச்சுக்கணும். அதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குது. ப்ரீஃபில்டு எக்ஸ்ட்ராக்ஷன் டியூப் இருக்குது. அதில் தான் நம்ம சாம்பிள் கலெக்ட் பண்ண போகிறோம். அடுத்தது ஒரு ஸ்டெரைல் நேசல் ஸ்வாப் இருக்குது. இதை தான் நம்ம மூக்கில் விட்டு சாம்பிள் எடுக்க போகிறோம். அதில் ஒரு டெஸ்ட் கார்டு இருக்குது. இதில் தான் சாம்பிள் வைக்க போகிறோம். அப்புறமா ஒரு பயோ ஹசார்ட் பேக். இதில் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்ண போகிறோம். இப்போ டெஸ்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மைலாப் கோவிஷெல்ஃப் அப்படிங்கிற ஆப்பை கூகுள் ப்ளே அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ மொபைல் ரெடியானதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன் டியூபை கையில் எடுத்துக்கணும். அதை டேபிளில் மூணு தடவை தட்டணும். அதனால் லிக்யூட் கீழே போய் கேஸ் எல்லாம் வெளியே வந்துடும். இப்போ டியூபை ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஹேண்டில் சைடு ஸ்வாபை கையில் எடுக்கிறோம். அது வேற எங்கேயும் தொடாமல் பார்த்துக்கணும். இப்போ ஒவ்வொரு மூக்கு துவாரத்துலேயும் 4 சென்டிமீட்டர் உள்ளே விடணும். அல்லது நம்ம மூக்கில் உள்ள தட்டு முறை உள்ளே விடணும். பிறகு 5 முறை சுட்டி விட வேண்டும். அதே போல் இன்னொரு மூக்கு துவாரத்துலேயும் உள்ளே விட்டதுக்கப்புறம் அதை வெளியே எடுத்து எக்ஸ்ட்ராக்ஷன் டியூப் உள்ள விட்டு நன்றாக மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹேண்டில் சைடில் மார்க் பண்ணியிருக்க இடத்துல அதை உடச்சி எடுத்துடணும். இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் டியூபை டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து 2 ஃபுல் ட்ராப்ஸை டெஸ்ட் கார்டில் ஊற்றணும். உடனடியாக ஆப் டைமர் ஸ்டார்ட் பண்ணிடணும். சரியாக 15 மினிட்ஸில் அலாரம் அடிக்கும். அப்போ வரக்கூடிய மார்க் தான் நம்மளுடைய டெஸ்ட் ரிசல்ட். அதற்கு மேல் வரக்கூடிய மார்க், 20 நிமிஷத்துக்கு மேல் வரக்கூடிய மார்க்கை டெஸ்ட் ரிசல்ட்டாக எடுக்கக்கூடாது. ரிசல்ட் பார்த்தவுடன் நம்ம ரிசல்ட் பார்த்த கார்டை அதே ஆப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப வேண்டும். இந்த டேட்டா கம்பெனி சர்வரில் செக்யூர்டாக சேவாக இருக்கும். இதோட இன்னொரு காப்பி ஐசிஎம்ஆர்கிட்டையும் போகும். நெகட்டிவாக இருந்தால் கவலை இல்லை. சப்போஸ் பாசிட்டிவாக இருந்தால் மொபைல் ஆப் மூலமாகவும் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு தெரியப்படுத்துவாங்க. இப்போ டெஸ்ட் முடிந்தது. டெஸ்ட் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸையும் அந்த பயோ ஹசார்ட் பேக்கில் போட்டு சீல் பண்ணி பயோஹசார்ட் டஸ்ட்பின்லேயே டிஸ்போஸ் பண்ணணும். இந்த டெஸ்ட்டை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா சிம்டம்ஸ் இருக்கிற எல்லோரும். கோவிட் சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு நியூஸில் பார்த்துருப்பீங்க. அந்த சிம்டம்ஸ் யாரெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் கிட் RAT என்ற பிரின்சிபல் மூலமாக செயல்படுது. இந்த கிட்டை ICMR அங்கீகரிச்சிருக்காங்க. ICMRனா இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம். அதனால் இது நம்பலான்னு நினைக்கிறேன். இந்த டெஸ்ட் எடுக்கிறது மூலமா உள்ள நன்மைகள் என்னென்னா, இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு இன்னொருத்தரோட உதவி நமக்கு தேவைப்படாது. நாமவே இதை யூஸ் பண்ணலாம். இந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் 15 நிமிஷத்துலேயே நமக்கு தெரிய வரும். எல்லாவற்றிற்கும் மேலாக மற்ற டெஸ்ட் எடுக்கிறத விட இது கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும். ஆனாலும் இதற்கு கொஞ்சம் ட்ராபேக்ஸும் இருக்குது. என்ன தான் நம்ம சிம்டமெட்டிக்காக இருந்தாலும் போதுமான இன்ஃபெக்ஷன் இல்லாவிட்டால், போதுமான வைரல் லோட் இல்லாவிட்டால் நமக்கு இதோட டெஸ்ட் ரிசல்ட் நெகட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவருக்கு கொரோனா சிம்டம்ஸ் இருந்தால் இந்த டெஸ்ட் மூலமா நெகட்டிவ் ரிசல்ட் வந்தால் அவங்க தயவுசெய்து இந்த டெஸ்ட்டை நம்பி இருக்காமல் லேபில் போய் அல்லது ஹாஸ்பிட்டலில் போய் RT-PCR டெஸ்ட் மேலும் எடுக்கிறதுக்காக கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு சிம்டம்ஸ் இல்லாத பட்சத்தில் இந்த டெஸ்ட் நெகட்டிவாக இருந்தால் கவலை இல்லை.
ஆனால் ஒருவேளை நமக்கு சிம்டம்ஸ் இருந்து டெஸ்ட் பாசிட்டிவாக வந்தால் ஒரு நாளைக்குள்ளே அந்த சிம்டம்ஸ் போகலை, அந்த சிம்டம்ஸ் குறையலை அப்படின்னா நாம் தாமதிப்பது நமக்கு ஆபத்தாக முடியும். அதனால் இந்த டெஸ்ட் நம்ம எடுத்தாலும் இந்த டெஸ்ட்டில் ரிசல்ட் நெகட்டிவாக இருந்தாலும் நமக்கு சிம்டம்ஸ் குறையலை அப்படின்னா உடனடியாக மருத்துவரை அணுகுவது ரொம்ப முக்கியமானதாகும். கடைசியாக இதோட விலையை கம்பெனி ரூபாய் 250 நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊருக்கு வரும்போது அது எவ்வளோவாகும்னு தெரியல. வேறு கம்பெனியோட ஆர்ஏடி டெஸ்ட் கிட் இதோட அதிகமாக தான் மார்க்கெட்டில் இருந்து வருது. இருந்தாலும் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் ரொம்ப ஆக்குரேட்டாக தான் இருக்கும். ஸோ சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் மூலமாக கொரோனா வைரஸ் நம்ம உடம்பில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படி பாசிட்டிவாக இருந்தால் உடனடியாக கொரோனா கால விதிமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற தகவல் கிடைத்தால் உடனடியாக உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.